வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் மேக்ஸ் சாஃப்ட்வேரில் 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபியாருக்கு மோர் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th வகுப்பு இயற்பியலில் இயக்க விதிகளில் முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண் 75 மார்க்குக்கு பார்க்க போகிறோம். 2 மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். 10 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மதிப்பெண், மொத்தம் 20. கேள்வியை ஒரு முறை 2 முறை நல்லா ப்ராப்பராக வாசித்து பாருங்கள். கேள்வி மற்றும் பதிலுடன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். பதிலாம் 1 முதல் 2 வரிகளில் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வரைபடத்தெல்லாம் வரைஞ்சி பாருங்கள். எப்போவுமே அதோட பார்ட்ஸ்லாம் கரெக்டாக குறிங்க. நம்ம சேனலில் முந்தையாண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமான கேள்விகள் தான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேள்விகள் பதிலுடன் பார்த்துட்டோம். இப்போ 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 மதிப்பெண், மொத்தம் 30. முக்கியமான பாடத்திற்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணிட்டு வர நம்ம சேனலை நல்லா கவனமாக படிங்க. அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். குவெஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள். 1 முறை 2 முறை நல்லா இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மதிப்பெண் வினா அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் வைஸாக நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். கேள்வி மற்றும் பதிலுடன் கொடுக்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஈக்குவேஷன் வச்சு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி சம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 1 முறை 2 முறை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கிலீஷ் மீடியோ தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் வீடியோஸில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். க்வெஸ்சன் வித் ஆன்சரோட நீங்களும் நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பதினேழாவது க்வெஸ்சன் பாருங்கள். நியூட்டனின் 3வது விதியை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. பதிலுடன் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்வியில் கேட்பாங்க. அப்படின்னா க்ரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ். அதுலேயும் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் வினாக்கள்லாம் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனமாக படிங்க. 3 மதிப்பெண் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 5 மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். 1 பாருங்கள். 5 கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் 5 மதிப்பெண், மொத்தம் 25.
இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில். இருபத்தி ரெண்டாவது கேள்வி மற்றும் பதிலுடன் உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். வரைபடத்தெல்லாம் வரைஞ்சி பாருங்க ஒரு முறை ரெண்டு முறை. இருபத்தஞ்சாவது கேள்வி பதிலுடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வரைபடத்தெல்லாம் வரைஞ்சி பாருங்க, பார்ட்ஸ்லாம் கரெக்டாக குறிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB 365.